சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கனால இவர்கிட்ட இருந்தா நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? அவங்க வீட்டுக்காரமா கிட்ட அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைப்பேன்? உங்களுக்கு தமிழ் புரியுமா? ஆ புரியும். நீ புரியுமாடா? போச்சு. அத தான் சொல்றேன். முக்கியமான மேட்டருக்கு வரலாம்னு இருக்கேன். சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை ப்ரோபோசல் வந்துச்சு? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரோபோசல் வரல. நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டாச்சு இல்லையா? என்ன? இப்போ கூ விட்டா நான் கூட ப்ரோபோஸ் பண்ணுவேனே. என்ன நீங்க? உங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக் पर्सन? ஆன் ஸ்கிரீன் அவர் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். பட் ஆஃப் ஸ்கிரீன் எந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக் पर्सन? ஆஃப் ஸ்கிரீன் அவ்வளவு ரொமான்டிக் पर्सन இல்ல. ரொம்ப ஜெனூனா पर्सन. ஜெனூனா இருக்கிற पर्सन. நீங்க ஜெனூனா இருந்தா கூட ரொமான்ஸ் பண்ணலாம்ங்க. அவ்வளவு ரொமான்ஸ் ஒன்னும் கிடையாது. என்ன ராகுல் இப்படி சொல்றாங்க? அவனே அன்ரொமான்டிக் ஃபெல்லோன்னு கூப்பிடுவாங்க. ரொமான்டிக் ஃபெல்லோ. ஷோ முடிச்சிட்டு கிளம்பும்போது அவர் எந்த அளவுக்கு ரொமான்டிக்ன்றதை தட்டி நம்ம எழுப்பி வெளியில வர வச்சிரலாம். ஓகே. Thank you. Thank you. இத போக நம்ம அண்ணியா கிட்ட. பேசிக்கா ஆன் ஸ்கிரீன் பார்த்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர டெரரான ஒரு ஆளு. டெரரான ரவுடி அண்ணியார் தான். வீட்ல எப்படி மறட்டுவாங்களா நீங்க என்ன சொல்லறா? ரவுடி தான். ரவுடி தான். நீங்க தான் பேபியா வீட்லயும்? இல்ல இல்ல ரவுடி மாதிரி இல்ல. டோட்டலா மறட்டுனாங்கனா? என்ன ரவுடியன் சொன்னே? நான் தான் மாஸ்டர். ஓ. பாருங்க. நம்ம அண்ணியாரே சைலன்ட் பண்ணி இருக்கறாருனா அப்ப அவர் இனிமே அண்ணனார். ஓகேவா? தமிழ்நாட்டோட அண்ணனார் அவர்தான் பாத்துங்க. சோ நம்ம அடுத்ததா வந்து ஸ்வப்னா கிட்ட போவோம். நம்ம லைஃப்ல நிறைய பேரை பாத்துறோம். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்போம். மாறுடா மாறுடானுவோம். இதெல்லாம் திருந்தாவே திருந்தாதான் திருந்தாத ஜென்மம். ஐயோ அப்படிட்டு. ஆமா. ஒண்ணே அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர். டாப் 5 பாப்போமா? டாப் 1. டாப் 5 கூட இல்ல. அது இல்ல. இந்த விஷயம் வந்து சரத்த திருத்தவே முடியாதுப்பா. இந்த நைட் 9:30 மணி ஆனா ஷூட் முடிச்சு நேரா டாஸ் ரசிகர்கள் மனசெல்லாம் உடைச்சிட்டீங்க ஆல்ரெடி. பரவாயில்ல இருந்தாலும் கடைசியா எப்போ ஐ லவ் யூ உங்ககிட்ட சொன்னாரு? Yesterday. சரி நேத்து ஐ லவ் யூ சொன்னார்ல அது எப்படி சொன்னாரு? அந்த கண்ணும் கண்ணும் நோக்கி அந்த மாதிரி அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அவர்கிட்ட சொல்லி காட்டுங்க பாப்போம். இப்போ நான்தா இல்ல அவரே சொல்றா. நான் சொல்லட்டுமா? நான் ரெடிங்க. நீங்க சொல்றீங்களா இல்ல எப்படி? நீங்க எப்படி வந்தீங்க? ஃளைட்ல வந்தீங்களா? போறும்போது 3 டிக்கெட் போடுங்க. ஓகே அந்த லவ் யூ இப்ப சொல்லுங்க. இல்ல மேபி ஆம் ஷூட்டிங் போகும்போது அப்படி ஐ லவ் யூ சொல்லிட்டு போய்டு அந்த மாதிரி இல்ல. நான் டெய்லி சொல்றேன். ரொமான்டிக்கா டெய்லி சொல்லுவேனே. நீ ஊரெல்லாம் இல்ல சொல்ற. இல்ல நான் டெய்லி ஏன் சொல்லுவேனா ஐ லவ் யூ டக்கனா நைட் ஒரு 12 மணி ஓகேவா சொல்லிட்டு போய்டு. புருஷன வந்து கைக்குள்ளேயே மடிச்சு வெச்சுக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படினு லட்சுமிக்கு சொல்லி கொடுங்க. அண்ணியார் உங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். புருஷனுக்கு ஹார்ட் குள்ள போணும்னா ஃபர்ஸ்ட் வயித்துக்குள்ள இருந்து போணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். ஆமா. இப்போ வந்து அழகா லவ் பத்தி பேசுறோம். எப்படி மனசுல இடம் பிடிக்கிறதுன்னு பேசுறோம். எப்ப கடைசியா ப்ரோபோஸ் பண்ணீங்க அப்படினு கேட்டோம். அவருக்கு மட்டும் தான் கேட்டோம். மத்த யாருக்கும் கேட்கல. ஏன் அப்படினு நீங்க கேட்கணும். ஏன் கேளுங்க. ஏன்னா இப்போ நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? சோ ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட். சோ நீங்க இங்க வர போறீங்க. உங்களுக்கு வந்து நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி என்னவோ அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு உங்களோட பார்ட்னருக்கு நீங்க ப்ரோபோஸ் பண்ண போறீங்க. யார் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் கமல்? நீ யாரை கூப்பிடுவேன்னு எனக்கே தெரியும். ஊருக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சன் டிவியோட புது மாப்ள. புது மாப்ள பொண்ணே கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் ராகுல் அண்ட் லக்ஷ்மி. என்னன்னு கண்டுபிடிங்க நீங்க. இது ட்ரெஸ் துவைக்கிறது. ட்ரெஸ் துவைக்கிறதா? அதுதான் உங்களோட நீங்க ப்ரோபோஸ் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி. அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணணும் தோணுதோ பண்ணுங்க. இது என்ன மெட்டீரியல்? க்ளே. க்ளே ஐ திங்க். க்ளே. கலர்ட் க்ளே. சோ களிமண் வச்சு என்ன பண்ணி கொடுக்க போறீங்க உங்க வைஃப்க்கு? ஒரு வடி பண்ண அடிக்கலாமா? அடிக்கணும். என்னங்க அடிக்கணும்ன்றாங்க உங்களை? நிஜமாவே அன்ரோமான்டிக் தாங்க. என்னமே பண்றது இவரை வச்சிட்டல. அண்ணா அண்ணா பத்து வாட்டி சொல்லுங்க. ஹார்ட் பண்றேன். ஹார்ட் பண்றீங்களா? ஆமா. இன்னோவேட்டிவா ஏதாவது பண்ணலாமே. இன்னோவேட்டிவ் தான் ஹார்ட் பண்றேன். சரி ஓகே பண்ணுங்க. ஓரளவுக்கு ஓகே இல்ல. அது அவங்க தான் சொல்றோம். இது ஓகேவா? ஆமா. ஹாய் லக்ஷ்மி. கம் ஆன் ராகுல். கம் ஆன் ராகுல். ராகுல் கம் ஆன். இருமா அவர்னா ரன்னிங் ரேஸ் ஓடற. அப்படியே இருக்க பாக்க என்ன பண்றது? ஃபீல் பண்ண முடியுமா? ஹாய் லக்ஷ்மி எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கு. சௌக்கியமா இருக்கா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஷோ எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போட்டு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த டயலாக் ஆரம்பி. நானே உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கா? ஆமா. விஷயம் தான் பரமா சொல்லல. நான் போட்டு அப்புறமா.
நான் இது யாருக்கும் கொடுத்தது கிடையாது. உனக்காக மட்டும் கொடுக்கறேன். ரொம்ப ஸ்பெஷலா? ஆ ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு உயிர் வேற இருக்கு. இது என்னோட ஹார்ட். இது ஹார்ட்டோட போட்டி. இது நான் உனக்கு கொடுக்கறோம் நினைக்கிறேன். ஐ லவ் யூ. இப்போ ஹாப்பியா? ஆ ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியா? என்ன பதில் ஏதோ சொல்லி அவர் ப்ரோபோஸ் பண்ணதுக்கு? ஐ லவ் யூ டு. ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ப்ரோபோஸ் பண்ணதுனால சன் டிவி சார்பா உங்களுக்கு ஒரு சீர் நாங்க கொடுக்க போறோம். தாய் வீட்டு சீர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 5 lakh கோல்டன் மணி. சோ அந்த மணி வச்சு தான் நீங்க இந்த கேம் ஃபுல்லா விளையாட போறீங்க. சாலிமா அண்ணனுக்கு உன் கையால கொடுத்துரு. நான் ஒரு ரவுடிய கூப்பிடலாம்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ஆமா ரெண்டு பேருமே ரவுடி தான் இவங்க. ஆமாயா கரெக்ட் தான். ரவுடி பேபி இல்ல ரவுடி ரவுடி தான். ரவுடி தான். லெட்ஸ் வெல்கம் மன்னியார் அண்ட் அண்ணனார். எத்தனை வருஷம் கழிச்சு ப்ரோபோஸ் பண்ண போறீங்க உங்க மனைவிக்கு? ப்ரோபோஸ் பண்ணது 21 இயர்ஸ் பிஃபோர். அப்ப இது சம்திங் ஸ்பெஷல். 21 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு இப்ப வரையும் கஷ்டப்பட்டிருக்கேன்றாரு. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இதோ. குளிக்கிறதுக்கு பூஜை பண்றதுக்கு எல்லது பால் குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இது நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ அப்படி உன்ன லைஃப் லாங் நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன். ரெண்டு பேர் அங்க வந்து நிறைய பிளானிங்கோட வெயிட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். கூப்டுவோமா அவங்கள? எஸ் நம்ம விஜய் சேதுபதி அண்ட் குட்டி நேந்தரா வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் சரத் அண்ட் சப்னா. நானும் பார்க்கணும்ல என்ன இருமா? பத்து மணி மேல டாஸ் பாக்கல சட்டர் தூக்குற மாதிரி ஃபீடிங் பாட்டில இது வச்சு. பட் இது எனக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா எனக்கு பாப்பா பிறந்து 3 மாசம் தான் ஆச்சு. ஆனாலும் அதை நாங்க கொடுக்க மாட்டோம். திருப்பி புடுங்கி இங்கே வச்சுப்போம். அது கரெக்ட் தான். ஓகே இது வச்சு ப்ரொபோஸ் பண்ணுமா? சரி பாப்பா இது உனக்குதாம்மா. ஏன் கொடுக்குறது தெரியுமா? இந்த ஃபீடிங் பாட்டில் பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் எதுக்கு? இல்லடா எது இருமா கேளுமா? சரி சொல்லு எதுக்கு ஞாபகம்னா இது பார்க்கும்போது ரொம்ப பத்திரமா நான் இது எப்படி பாத்துக்கிறேனோ என் குழந்தை மாதிரி அதே மாதிரி உன்னை பாத்துப்பேன். ஓகேவா? நீ குவார்டர் பாட்டில் தான் கொடுக்கணும். அதான் நீ பத்திரமா பாத்துக்கிற. ஓகே உன்னோட ரெண்டு பாப்பா சேர்த்து உன்னோட ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு அழகா உன் கையாலே அந்த பால்ல நீ ஊட்டி ஊட்டினா அப்படியே அப்படியே ஊட்டி விட்டே ப்ரொபோஸ் பண்றீனா இன்னும் நல்லா இருக்கும். நாங்க எதிர்பார்த்தது அதான். நம்ம செலிபிரிட்டி கப்புள்ஸ்லாம் பயங்கரமாக ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரொமான்ஸ் எல்லாம் இப்போவே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி எகிரி குச்சு அங்கங்கே ஓடிட்டுருக்கு. அண்ட் ஷோ வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்து இன்னைக்கு 2 ஸ்பெஷல் கெஸ்ட்டு வர போகிறாங்க. ஆமாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்க யாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணம் இதோ. நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. வள்ளி மாமே வள்ளி பே புள்ளி மாங்கா புள்ளி போடே டாவே டாவே டபுள் டமாவே கௌசர் டாரா கிழிரனோவே வளரும் தாடி ஆவாது ஷேவு வாங்கா எனக்கு காதல் நோவே
ஒருத்தர் வந்து உங்களோட செம்மையா கனெக்ட் ஆகி ஆல்ரெடி உங்க தட்டுல இருந்து ஒரு காசெல்லாம் எடுத்துட்டாரு. உங்களுக்கும் கமலுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான், என்ன? நான் பெக்கரா ஆங்கர். யார் வந்து ஈஸியா பிச்சை போடுவாங்க? வீட்டுக்காரங்க போடுவாங்களா இல்ல மனைவிங்க ஈஸியா தானம் வாரி வாங்குவாங்களா? இல்ல, ஈஸின்றத விட நாங்க எப்பவுமே வந்து மனைவி கிட்ட தான் பிச்சை கேக்குறது அதிகம். கணவன் கிட்ட கேக்குறது இல்ல. பாவம், அதுங்கள கல்யாணமா அவங்களே கஷ்டப்படுறானுங்க. நாங்க வந்து இந்த ஷோக்கு வந்ததுனால அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு கிஃப்டா? ஆமா. என்ன கிஃப்ட்? நான் உனக்கு காட்ட மாட்டேன். இதுபடி சரி போயா என்ன கிஃப்ட் அது? என்ன கதை? அவங்களுக்கு யூஸ் ஆகிற கதை. அப்படியா? ஆமா. அதாவது இது கல்யாணம் பண்ணவங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட கிஃப்ட். எங்களுக்கு கல்யாணம் ஆகாததுனால சரி எங்களால தான் அதெல்லாம் பண்ணி பார்க்க முடியல, அதனால அவங்கள வச்சு அதெல்லாம் பண்ணி பாத்துக்கலான்னு எத்தனை வந்து குத்துக்குறோம். ஆமா. சோ நம்ம வந்து நல்லா வாழ்னால மத்தவங்கள வாழ வச்சு பாக்குற ஒரு உயர்ந்த உள்ளம் எங்க கிட்ட இருக்கு. பாத்துருவோமா? பிரிச்சு பாக்க சொல்லிடுவோமா? எங்க அதை பிரிச்சு என்ன தான் குடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கும் காட்டுங்களேன். ஓபன் பண்ணி பாருங்க. எடுத்து எடுத்து காட்டுங்க. மல்லிப்பூ சார், சார் போலீஸ் சார், என்ன அவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? இதை பார்த்ததே இல்லையா அதுக்கு முன்னாடி? மல்லிகைப்பூ அல்வா அல்வா பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. இல்லை அவர் அதிகமாக மல்லிகைப்பூ கொடுத்துருப்பார் போல இருக்கே. அவர் ஆல்ரெடி எடுத்து கட்டார். புது மேரேஜ் தானே நீங்கள்? ப்ராப்பராக இருக்கா போல. ஸோ இப்போ அதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு ஏதாவது ரெடியாகி வந்துருக்கீங்க? அதை வச்சு என்ன பண்ணோம்னா அந்த மனைவிகள்லாம் அந்த அல்வாவை எடுத்து அந்த கணவன் வாயில் ஊட்டணும். அதை பார்த்து அவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் மல்லிகைப்பூ வச்சு அப்படியே சந்தோஷம். என்ன ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? அவ்வளோதான் சார், அவ்வளோதான் பண்ண முடியும். சார்லாம் ஆல்ரெடி முளை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, அங்கே பார், அவர் தான் கரெக்டாக இருக்கிறாருப்பா. இங்க பாருங்க, அவரு அவங்க தலையில பூ வச்சு அவர் காதுல பூ வச்சுக்கினாரு. சத்தியமா ஏதோ கல்யாணம் இப்பதான் முடிஞ்சு இந்த மறு வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போறானுங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மறு வீட்டுக்கு சன் டிவிக்கு வந்த மாதிரி இருக்கு. நன்றி. அண்ட் உனக்கு சீஃப் கெஸ்டா வந்துருக்கீங்க எப்படி இருந்தாலும். சோ உங்களுக்காக நாங்க சோஃபா சொல்றோம். சோஃபா இருக்கோம். அசிங்கமா போய் சோஃபால உட்கார்ந்து உன்ன மாதிரி நினைச்சா அட போய் வாட இப்படி போகணும். மாமா, ஒரு ரவுண்டா நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான சீஃப் கெஸ்ட் நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாங்க இல்லையா? Oh. I should tell you this. You are looking so beautiful. Hey, thank you. Please take this. Oh my God. Part vera. Actually white rose kudutinge matching alaga irukku piece, but red rose kudutha na innu happy feeling. Pocha. Red rose thana veno? Yes. Red rose thana? Aama. Give me 2 minutes. Okay. 2 minutes. Take your own time. 2 minutes. Enna poi pattina varapora na enna panna poranga? Hey, illa panna pora. Hey, hey, hey. Ayyo ayyo. Na na cut pandra. Oh my God. Okay, okay. Impressed. Kai ka. Illa ivanga ipdi panna aal illiye. Ivanga ipdi. நீங்க கல்யாணம் ஆகாத நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் நமக்கு வரப்போட ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹைட்டுக்கு வருவோம்.
நம்ம அர்ஜுன் சார் மாதிரி உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ஹைட்டா இருக்கணுமா இல்ல நம்ம கமல் மாதிரி சுமாரான ஒரு ஹைட்டா இருந்தா போதுமா ஹைட்டா இருக்கா பிடிக்கும் ஹைட்டா இருந்தா பிடிக்கும் ஆமா என்ன ஹைட் ஒரு 6 போதும் 6 இன் உடனே உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அத நிக்க நல்ல ஹைட்டா தான் இருக்கு நீங்க என்ன ஹைட் ரோஜா 53 ஆர் 52 52 and 6 நல்லதா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கியூட் அப்படியே ஹக் பண்ணா அந்த ஹார்ட்க்குள்ள அப்படியே ஹிட் இப்படி போய்டும் இவ்ளோ அழகா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா ஹக் பண்ண ஹார்ட் தானமா தெரியும் ஏன் ஹார்ட் வேணா தனியா கைட்டி உன் கையில குடுத்துறம்மா அத ஹக் பண்ணிக்கோம்மா வாண்ட வாண்ட என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஹார்ட் மட்டும் தான் வேணும் எனக்கு அப்ப மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா சோ ஃபைனலி நம்ம சீஃப் கெஸ்டும் வந்தாச்சு நம்ம வார்ம் அப் செஷன் எல்லாமே முடிச்சாச்சு கேம் ஷோக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்க ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஜாய் என்ஜாய் இந்த ரவுண்ட பொறுத்தவரையும் மனைவிமார்கள் உங்களோட கணவன்மார்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத நாங்க இங்க சோதிச்சு பார்க்க போறோம் சோ கணவன்மார்கள் எல்லாம் ரெடியா நீங்க மர்ம தேசத்துக்கு போக போறீங்க ஓவர் டு மர்ம தேசம் கணவன்மார்கள் எல்லாம் மர்ம தேசத்துக்கு போலாம் மர்மதேசத்துக்குள்ள உங்க முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அலாம் கிளாக்ஸ் இருக்கு ரெண்டு அலாம் கிளாக்க ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு பேர் போயிட்டு ஃபர்ஸ்ட் புடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த கேம விளையாடுறதுக்கு எலிஜிபிள் ஓகே சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரையும் மினிமம் சவாலஞ்ச் அமௌண்ட் 1 லட்சம் தங்க காசுகள் மேக்ஸிமம் சவாலஞ்ச் அமௌண்ட் 2 லட்சம் தங்க காசுகள் ஓகே அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ राहुल राहुल फर्स्ट ऑफ ऑल पंक्ति नहीं नहीं रुको सीख रहा हूँ पोंगा पोंगा ये कहीं लेने पुरन कोड़ा दे कन कटीर दे तो रख ला அண்ணன் நார் வந்து அலாம புடிக்க சொன்னா நம்ம சரத்தோட கைய புடிக்கிறாரு சோ இப்போ விளையாட போறது ராகுல் அண்ட் சரத் இவங்களோட பேர் தான் ஓகேவா சோ என்ஜாய் என்ஜாய் மீ சோ இந்த டாஸ்க் நீங்க ரெண்டு பேரும் தான் விளையாட போறீங்க என்ன டாஸ்க் அப்படினு நான் சொல்லிடுறேன் சோ உங்க கணவன்மார்கள் என்ன பண்ண போறாங்கன்னா நாங்க 3 நிமிஷம் டைம் கொடுக்க போறோம் அந்த 3 நிமிஷத்துல இந்த 6 பெண்களுக்கும் ஒவ்வொன்னா வந்து பின்னல் போட போறாங்க கடைசில அந்த குஞ்சலம் இருக்கும்ல அந்த குஞ்சலம் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க சோ இப்போ உங்க வீட்டுக்கார் எத்தனை குஞ்சலம் போட்டுருவாரு எத்தனை பின்னல் போடுவார் 3 நிமிஷத்துல அண்ட் அதுக்காக எவ்வளவு கோல்டன் மணி நீங்க சவாலஞ்ச் பண்றீங்க அப்படின்றத உங்களோட போர்டு இருக்கு இல்லையா அந்த போர்டுல எழுதி உங்களுக்கு காட்டலாம் அண்ட் எவ்வளவு நேரமா நீயும் பேசிட்டே இருப்ப நீயும் போய் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்படியே முடிய பின்னி விடு ஆமா சோ நாங்க பின்றோம் இத வெச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் 3 நிமிஷத்துல அப்ப தோராயமா எத்தனை பேருக்கு பின்னலாம் அப்படிங்கறது உங்களுக்காக இந்த டெமோ பண்றோம் சோ இந்த டெமோ பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி தி பியூட்டிフル தி ஹான்சம் கமல் அண்ட் ரோஜா துணி துவைக்கிற மாதிரி பூஞ்சி நிக்கிற தலைய போட்டு இப்போ நீங்க உங்களோட சவாலஞ்ச் அமௌண்ட் எவ்வளவு அண்ட் எத்தனை பேருக்கு கரெக்ட்டா அந்த பின்னல் போட்டு குஞ்சலம் வைப்பாங்க அப்படின்றத சொல்லலாம் இந்த பக்கம் ராகுல் ரெண்டு பின்னல் போடுவாரு அப்படிட்டு 150,000 கோல்டன் மணி சவாலஞ்ச் பண்ணிருக்காங்க அண்ட் சரத் 3 பின்னல் போட்டுவாரு 3 நிமிஷத்துல 2,00,000 கோல்டன் மணி சவாலஞ்ச் பண்ணிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் வந்து பண்ண போறது ராகுல் தான் சோ லட்சுமி என்ன பண்ண போறீங்க உங்களோட மாஸ்க் போட்டுக்க போறீங்க லெட்ஸ் வெல்கம் ராகுல் இப்போ அழகா இருக்கவா பாருங்க இப்போதான் அழகா இருக்கீங்கன்றாங்க வீட்டுக்கு போய் இதுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும் ராகுல் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜடை பின்ன போகிறா பாக்கிறதுக்கு தயாரா and your time starts now ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம் என்ன பண்ணா சிவி அது சரி சீக்கிரம் ஃபாஸ்டா வாருங்க இப்படி தான் பைத்தியங்களை உருவாக்குறாங்க போல இருக்கு அருணுங்க பேன் பாத்துட்டு இருக்காரு
அந்த காத்தாடிக்கு மாஞ்சாக்கு நூலுக்கு மாஞ்சா போடுவாங்கள அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு முடி அவர் டாப் கியர்ல போவாரனா இப்போதான் செகண்ட் கியர்ல போயிட்டு இருக்காரு கம் ஆன் கம் ஆன் இன்னும் 125 செகண்ட்ஸ் தான் இருக்கு அதாகப்பட்டது பின்னல் போட சொன்னால் கல்லு முடிச்சா போட்டு இருக்காரு ஒரு ஒரு லேயரும் முடி போட்டு கொண்டு இருக்கிறார் அவர் பின்னல் போடவில்லை எப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மனைவின் கண்ணில் தண்ணீர் வருகிறது என்ன தலைவர் ஆபரேஷன் பண்ண டாக்டர் மாதிரி பண்ணுறீங்க கட்டிடுங்க ஸ்டாப்லர் அந்த ஸ்டாப்லர் சூப்பரா அப்ப சாம அப்ப உன்ன அஞ்சு பேர் இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் போட் இந்த குஞ்சல் வச்ச பின்னல பாத்துருவோம் அந்த முடிய தூக்கி அப்படியே முன்னாடி போடுங்க கேர்ள்ஸ் ஓகே லெட்ஸ் வெல்கம் ஷரத் ஐயோ பயமா அது கடிச்சிடாத இதை மாட்டியே விட்டுடலாம் ஆக்சுவலா வீட்டுல அப்படிதான் தெரிகிறாங்க அது வேற விஷயம் And your time starts now. அப்பா அப்பா சீப்பெல்லாம் வாரணும் ஆமா அப்படியே இருங்க கொஞ்சம் போட்டு விட்டுருங்க இது எதுக்கு இப்பவே வாங்குறீங்க ஜட பின்னுங்க ஃபர்ஸ்ட் ஏய் என்ன பா அவுட் ஏலியா மணிக்கு நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பக்கத்து விட்டு ஆயாங்களுக்குலாம் நீ தான் பின்னல் போடுவ அப்படி நான் சொன்னா கொண்டே போட மாட்டே போல கேடா பின்னு பின்னுமா அப்படி ஆமா இல்ல நான் ஜட போடணும் இல்லமா உங்க வைஃப் வந்து பில்ட் அப்லாம் கொடுத்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து சம்மையா பின்னுவாரு எனக்கெல்லாம் பின்னி விட்டுருக்காரு அது அந்த பில்லர் வேறமா என்ன பின்றது வேற ஆக்சுவலா இது பின்னனா அவங்க பின்ன பின்னு பின்னுவாங்க உங்களை என்ன பண்ணது பின்னல் கடைசி என்ன பண்ணோம் பின்னல் வைக்கணும் சீக்கிரம் 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 பின்னல் ப்ராப்பரா இருக்கணும் பின்னல் முடிச்சிட்டு அது கட்டு பொட்டலம் கட்டற மாதிரி கட்டறியா ஓகே ஓகே அடுத்து தர ஒரு நிமிஷம் இங்க என்ன இருக்கு இருமா முடிய நீ பேசுறதுக்கு முன்னாடி நீ பண்ண இந்த பின்னல் அந்த குடுமைய வந்து மக்கள் பார்க்கணும் அந்த பின்னல் அப்படியே முன்னாடி தூக்கி போடுங்க பொறுமையா போடுமா பொறுமை அது பின்னல் இது ரெண்டும் உங்க தங்கச்சி பின்னல் இங்க இங்க கால்வாசி அங்க கால்வாசி அங்க கால்வாசி விட்டதுனால ஆஃப் கட் பண்றேன் ரெண்டரை பின்னல் உங்க அக்கவுண்ட் மாமா ஓகேவா ஓகே சோ நீ பண்ணது ரெண்டரை ராகுல் பண்ணது ரெண்டு இப்போ உங்க மனைவிமார்கள் உங்களை நம்பி எவ்வளவு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்க போறோம் சப்னா நீங்க சொன்னது எத்தனை பின்னால் மூணு ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ் வச்சு ரெண்டரை பண்ணல ஜஸ்ட் மிஸ் இப்போ அடுத்தது காம்படிட்டர் பாப்போம் ராகுல் ராகுல் கரெக்டா பின்னது ரெண்டு 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 கரெக்டா பின்ட்டார் ரெண்டு அக்கவுண்ட் கொடுத்துட்டோம் அண்ட் உங்க மனைவி எவ்வளவு கெஸ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம் லக்ஷ்மியோட கெஸ் ரெண்டு பின்னால் 1.5 லட்சம் கோல்டன் மணி ராகுல் அண்ட் பேர் ஜெயிச்ச 1.5 லட்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அண்ட் இந்த ரவுண்ட்ல பின்னல் போட தெரியாம தோத்த சரத் மாமா கிட்ட இருந்து அவங்க சேலஞ்ச் பண்ண அந்த 2 லட்சத்தை புடுங்க போறோம் 2 லட்சத்தை புடிங்கிட்டு வந்துருச்சாலே